ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது கோல் குயிஸ். நான் உங்கள் டிஎன்ஆர். ஆடியோ நல்லா காதல் விழுதா? அதை யாராவது சொல்லுங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். உங்களாருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நம்ம கோல் குயிஸ்ல சொல்லணும். ஆடியோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க. சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டிஎன்ஆர். நீங்க பாத்துக்கிறது கோல் குயிஸ். ஐஎஸ்எல் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஸோ ஐஎஸ்எல் நியூஸ் தான். எல்லாரும் ஐபிஎல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்துருங்க, ஃபுட்பால் பக்கம் வாங்க. அடுத்த மாதம் ஃபுட்பால் ஆரம்பிக்கும் போது. ஹாய் சரவணா, வணக்கம். மோஸ்ட்லி 20ஆம் தேதி இருக்கலாம், நவம்பர் 20 ஐஎஸ்எல் சீசன் 7 ஆரம்பிக்கலாம். ரஜினி, ஜிங்கிள் பெல், ஹலோ சல்மான், சல்மான் ஃபாரிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஆடியோ கரெக்டாக இருக்கா? யா, நல்லா இருக்கேன். பிரேடன், நல்லா இருக்கேன். லெட்ஸ் ஃபுட்பால் இருக்க ரஜினி, யா பண்ணிக்கலாம், உசாயிட்டு வாங்க. ஐஎஸ்எல் நவம்பர் 20 இருக்கலாங்க, மோஸ்ட் லைக்லி. சிஎஃப்சி அப்டேட் வரும், வந்துக்கிட்டே இருக்கு, வந்திருக்கணும். ஆடியோ கரெக்டாக இருக்கா? சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ் விங்கி. ஹாய் முரளி, ஹாய் அரவிந்த், எல்லாருக்கும் வணக்கம், 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 வணக்கம். நிறையா ஐபிஎல் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னடா அது, ஃபுட்பாலை மறந்துட்டேன்னு நினச்சிருப்பீங்க. பெட்ரோ மான்சி நாட் ஷோருங்க, ஏன்னா அவருக்கு ஜாப்பனீஸ் கிளப்பில் வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த மாதேஷ் போட்டிருந்தாரு, அதனால் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, புரியுது. ஓகே, வணக்கம், வணக்கம், வணக்கம். அக்டோபர் 20 சமயத்தில் நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்குவாட் கொடுக்கணும். ஹலோ சந்தோஷ் ஃப்ரம் காரைக்குடி, காரைக்குடி ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ். ஹாய் ஹாய், சிஎஸ்சி அப்டேட் இருந்தால் சொல்லுவோம், நெஸ்ட் பார்ப்போம், ஜிங்கிள் பெல், தேங்க்யூ. ஓகே, இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ராபி ஃபவுலர் ஈஸ்ட் பெங்காலோட கோச்சாக இருக்காரு. மார்க்கஸ் மட்டும் இல்லை, ஈஸ்ட் பெங்காலோட புது ஓனர்ஸ் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பங்கூர், அதாவது ஸ்ரீ சிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஓனர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ராபி ஃபவுலரை 2 வருஷம் நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு. பிரிஸ்பேன் ரோட்லேருந்து வந்திருக்காரு. இந்த பேண்டமிக் முன்னாடி ஏ லீக்ல இருந்தார் ராபி ஃபவுலர் கோச்சா. இப்போ வந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்காரு, 2 வருஷம் கான்ட்ராக்ட், குட் பி எக்ஸ்டெண்டட் லேட்டர் ஆன். ராபி ஃபவுலர் யாரு? லிவர்பூல் லெஜெண்ட். லிவர்பூலுக்காக கிட்டத்தட்ட 130 கோல்ஸ் அடிச்சவர், லெஜெண்டு தாராளமா சொல்லலாம். இங்கிலீஷ் ஃபுட்பாலை பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராபி ஃபவுலர் யாருன்னு. ஒரு கோச்சர், ஃபெண்டாஸ்டிக் பிளேயர், லீட்ஸ் யுனைடட் விளையாடிருக்காரு, பிளாக்பர்ன் விளையாடிருக்காரு, மேன்செஸ்டர் சிட்டி விளையாடிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க, கோச்சாக சைன் பண்ணியிருக்காங்க, பிளேயராக இல்லை, கோச்சாக சைன் பண்ணியிருக்காங்க. யார்? ஈஸ்ட் பெங்கால். இது ஒரு நல்ல மூவ் ஃபார் தெம். ஆனால் இது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாட் கேரண்டி. ஏற்கனவே வந்து ஏடிகேக்கு வந்து டெடி ஷெரிங்கம் இருந்தார், பாதிரியே சாக் பண்ணிட்டாங்க, ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ பெரிய நேம் இருந்தால் நல்லா விளையாடுவாங்கிற அர்த்தமே கிடையாது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், உடனே டெலிவரி பண்ணணும்னு நினைப்பாங்க ஃபேன்ஸு. அதுவும் ஈஸ்ட் பெங்கால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நொட்டோரியஸ், எல்லா மேட்ச்சும் நல்லா விளையாடணும், அதுவும் ஸ்டைலாக விளையாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நிச்சயமாக ப்ரெஷர் இருக்கும், டெலிவரி பண்ணுவாராங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உடனே அவர் லிவர்பூல் லெஜெண்ட் வந்திருக்கிறதுனால ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. பட் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்களும் கமெண்ட்ல சொல்லுவோம், ராபி ஃபவுலர் வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிக் நேம், நோ டவுட், ரிசல்ட்ஸ் கட்டாயம் வருமா அது வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து தடுமாறிக்காங்க. ரொபோட்டோ காலேஜ் பார்த்தோம், ஏடிகே மோகன் பகான் ஷெரிங்கம் பார்த்தோம். அதுவும் இங்கிலீஷ் கோச்சஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ரெப்புடேஷன் கிடையாது. எப்படியோ ஜான் தெரிவி நம்மளுக்கு டைட்டில் அடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பெங்களூர் எஃப்சியில் அவங்க ஐலீக்ல இருக்கும்போது ஆஷ்லி வெஸ்ட்வுட் இருந்தார், அவர் நல்ல கோச். பட் அதை தவிர வந்து ஸ்டீவ் காப்பர்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை, ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணவே இல்லை. பீட்டர் ரைட் வந்தார், அவரும் ஒன்றும் சாதிக்கலை. ஜான் தெரிவியே ஒரு சீசன் தான் நல்லா விளையாண்டார், அடுத்த சீசன் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் பெரிய நேம் அப்படிங்கிறது இருந்தாலே போதும், ஜெயிச்சுருவோங்கிற கேரண்டி கிடையவே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி ஐஎஸ்எல், ஐஎஸ்எல் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து புதுசு இந்தியாவுக்கு புதுசு, ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்காரு. இந்தியன் லீக் பற்றி தெரியாமல் அவர் வந்து முதல் சீசன்லேயே ஸ்ட்ரைட்டில் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ரஃபேல் சில்வா, பெட்ரோ மான்சி, நிறைய பேர் நெசிடுவெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. பட் வி ஆர் நாட் ஷோர், நம்ம வில் வெயிட் ஃபார் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். நீங்கள் நிறைய ரூமர்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது மாத்தியஸ் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னு சொல்லுறாரு, அது உண்மையாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்கிறீங்க, மெமோ சொன்னார் அப்படின்னு. பட் எல்லாத்தையும் நம்ப முடியாது. பரத் சொல்கிறாரு, எல்லா டீம்ஸும் ரொம்ப கம்பெட்டிவாக இருக்காங்க, சிஎஃப்சி இன்னும் பிளேயர்ஸே அனௌன்ஸ் பண்ணல. எஸ் ஐ எம் ஆல்சோ கன்சர்ன்ட், ஐ எம் ஆல்சோ ஒரிடு. யாரோ போட்டிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடலன்னா என்ன, சிஎஃப்சி விளையாடுவோம், அதாவது சென்னையில் விளையாடுவோம். எங்க சென்னை சூப்பர் கிங்ஸால் ஃபுல் ஸ்குவாடோட போனாங்க துபாய்க்கு, நம்மளுக்கு அது கூட இல்லையே. நம்ம நல்ல பிளேயர்ஸ் சைன் பண்ணோம், அதுவும் வந்து 3 ஃபாரினர்ஸ் வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸாக இருக்கணும், ஒரு ரைட் விங்கராக இருக்கணும், மற்றவங்களாம் ஃபார்வர்ட்ஸாக இருக்கும், அதுதான் அவங்களா இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ராபி ஃபவுலர் டு ஈஸ்ட் பெங்கால். இப்போ ஈஸ்ட் பெங்கால் ஃபேன்ஸ்லாம் மோகன் பகான் ஃபேன்ஸை கலாய்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க,
நாங்கள் ராபி ஃபுல்லர் வச்சுருக்கோம், எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஸ்டார் கோச்சு, ஹபாஸை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் கிடையாது. ஹபாஸ் ரெண்டு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரெண்டு முறை ஏடிகேக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு ஹபாஸ். ஸோ அதுதான் முக்கியம், பேர் முக்கியம் கிடையாது, அவரோட அச்சீவ்மெண்ட் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹபாஸ் மேலே ப்ரெஷர் இருக்காது. இப்போ ராபி ஃபவுலர் வந்தவர் அவரு செலிப்ரேட் பண்ணுவார், அப்பா கல்கட்டாவில் எல்லாரும் ஃபவுலரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க, மோகன் பகானை விட்டுருவாங்க, நம்ம நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம்னு நினைப்பார். அதுதான் கரெக்டு. ஓகே, நீ உங்களோட கேள்விகள்லாம் பார்ப்போம். கிஷான் பாண்டியா பற்றி இன்னும் படிச்சு சொல்கிறேன், அவ்வளோ பெருசாக தெரியாது. கோவிந்தராஜ் இன்னும் கொஞ்சம் ஐ ஹாவ் டு வாட்ச் இஸ் வீடியோஸ் அண்ட் ரீட் அபவுட் ஹிம். இல்லை, ராபி ஃபவுலர் பேசிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ரூமர்னா அது வந்து ஒரு பேசிஸே இல்லாத ரூமர். ஷாபா என் எப்போ வருவார், கூடிய சீக்கிரம் வரப்போறாரு, ஏன்னா டீம் வந்து இந்தியன் பிளேஸ் எல்லாமே கோவா போயாச்சு, குவாரண்டைனில் இருக்காங்க, அதனால் வந்து கூடிய விரைவில் வந்துடுவார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 days தான் இருக்குது, அதுக்குள்ளே ப்ரீ சீசன் பண்ணி ஆகணும். ஓகே, சல்மான் சல்மான் சொல்கிறாரு லேட்டஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம கலப்போன்னு நம்புவோம். ரஜினி யூ ஆர் ஃப்ரம் நெய்வேலி, எட்வினோட ஊர். என்எஸ் சிபோவிச் அவர்லன்னு வரல, ஃபாரின் பிளேஸ்லாம் வர ஆரம்பிக்கல, ஏன்னா இந்த கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால இந்த விசா கொடுத்தவங்க கொஞ்சம் டிலே ஆகும், வந்துடுவார். பெட்ரோ மான்சி டு சிஎஃப்சி நாட் பிலீவபிள், நம்புற மாதிரி இல்லை. ஆரம்பத்தில் உண்மையாக இருக்கும்னு தோணுது, அதேமாதிரி இல்லை இப்போ. ஏன்னா பெட்ரோ மான்சிக்கு நல்ல கான்ட்ராக்ட் ஜப்பானில் இருக்குது. நான் வந்து சென்னை சிட்டி எஃப்சி ஓனர் ரோஹித் ரமேஷ் கேட்டேன், ஏன்னா அங்கேருந்து ஜப்பானீஸ் கிளப் போனார். அவர் சொன்னார் இல்லை அங்கே கான்ட்ராக்டுக்கு எனக்கு வர மாதிரி தெரியலன்னு சொன்னார். ஸோ அதனால் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. பெட்ரோ மான்சி வந்தால் நல்லாயிருக்கும். சென்னை சிட்டிக்காக ஒரு டைட்டில் வச்சும்போது ஒரு நான் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் அவரோட, என் ட்ராஃபி கொடுக்கும்போது. ரோலாக்ஸ் ஐம் ஃப்ரம் திருச்சிங்கிறாரு. ஐ லீக்லேருந்து கஷ்டங்க, ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ ஃபார் ஐ லீக். நீங்கள் வந்து வேல்ஸ்கிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஐ லீக்கு போக மாட்டாங்க, ஒரு இன்டர்நேஷனல் லெவலேருந்து எடுத்து வருவாங்க, ஈஸ்ட் யூரோப்லேருந்து வரலாம். அதனால தான் நெஸ்டுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு நினச்சிட்ருந்தேன். முத்துரங்கம் கேட்குறாரு, அஃப்கோர்ஸ் மோகன் பகான், பிக் பிக் ஃபேன் ஆஃப் ராய் கிருஷ்ணா அண்ட் டேவிட் வில்லியம்ஸ். சூசை இருக்காரு, பிரபீத் தாஸ் இருக்காரு, ஃபென்டாஸ்டிக் டீம். இந்த வருஷமும் ஏடிகே மோகன் பகான் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல் டைட்டில் கண்டென்டராக இருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. வாட் அ ஃபேபுலஸ் டீம் தே ஹேவ், சரியான குவாலிட்டி இருக்குது அந்த டீமில். அதுவும் நிறைய பேர் சைன் பண்ணி வச்சுருக்காங்க, மற்ற டீம்க்குலாம் கொடுக்காம. ஸோ அஃப்கோர்ஸ் மோகன் பகான் ஆர் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இஃப் யூ ஆஸ்க் மீ. பட் நம்ம டீம் வந்து லேட்டாக ஃபார்ம் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புவோம், ஏன்னா கோர் இந்தியன் கோர் இருக்கு. சிஎஃப்சி பி டீம்லேருந்து ஐ லீக் குவாலிஃபையர்ஸ் இல்லைங்க, இப்போதைக்கு விளையாடுவாங்கன்னா ப்ரமோஷன் இருக்கிற டீம் மட்டும்தான் விளையாடுவாங்க, இப்போ விளையாட மாட்டாங்க. போன வருஷம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விளையாடிட்டு இருந்தாங்க. பி டீம் வந்து டாப்பில் ஃபினிஷ் பண்ணாலும் ஐ லீக் வராது, அது எக்ஸ்போஷருக்காக விளையாண்டாங்க. இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் அந்த குவாலிஃபிகேஷன் நடத்தி முடிச்சான்னு முடிச்சா போதுன்னு இருக்காங்க, அதனால் பி டீம்லாம் கிடையாது. யார் யார் குவாலிஃபைங் கண்டென்ஷன் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான், இந்த பவனிப்பூர், பெங்களூர் யுனைடெட், மொமன் ஸ்போர்ட்டிங், அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஹாய் ஜெகதீஸ்வரன், ஹாய் ரோஷன், ரோஷன் ஃப்ரம் வலசரவாக்கம், பயங்கரமான ஃபேனு, கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாத்தையும் கலக்குறீங்க. பெஸ்ட் டீம் அரவிந்த், அஃப்கோர்ஸ் ஏடிகே மோகன் பகான், நோ டவுட், கண்டினியூட்டி இருக்குது. அதே ஹபாஸ் கண்டினியூ பண்ணுறாரு, ராய் கிருஷ்ணா இருக்காரு, டேவிட் வில்லியம்ஸ் இருக்காரு, கால் மெக்யூ இருக்காரு, நல்லா நிறையா பிளேயர்ஸ் போன சீசன் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் பிளேயர்ஸ் சூப்பரான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கோல் கீப்பர் நல்லா பண்ணார், அறிந்தப்பட்ட சரி, நம்ம சூசே இருக்காரு, சுமித் ராத்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரபீர் தாஸ், ஃபென்டாஸ்டிக் டீம், நோ டவுட்டே கிடையாது. தே ஆர் த டீம் டு பீட், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். ஓகே, குவாலிட்டி இருக்குது, அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, நல்ல கோச்சு, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மும்பை டீம் நல்லா இருக்கலாம், பட் வந்து அது ஃபார்ம் ஆகணும் இல்லையா. பட் ஏற்கனவே ஃபார்ம் ஆன டீம் வந்து ஏடிகே, வேற மும்பைக்கு பணம் இருக்குது, நல்ல பிளேயர்ஸ் வருவாங்க, லொபேரா வரப்போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க, எஃப்சி கோவாலேருந்து நிறைய பிளேயர்ஸ் போயிருக்காங்க. இருந்தாலும் அங்கே ஒரு ஜெல் ஆகி விளையாடணும். வேற கல்கட்டாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, மும்பைக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது கல்கட்டா. அது இப்போ ஏடிகே மோகன் பகான் ரெண்டு டீம் இருக்கிறதுனால, சாரி ஏடிகே மோகன் பகான் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும், தட் வில் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். அந்த ரைவல்ரி இங்கே புரிஞ்சுங்க. மோகன் பகான் கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷ கிளப்பு, இது வந்து 100 வருஷ கிளப்பு. ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ரைவல்ரி இருக்குது, அதுவே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஏடிகே மோகன் பகான் ஈஸ்ட் பெங்காலுக்கும். அஃப்கோர்ஸ் ஏடிகே மோகன் பகான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், சரியான குவாலிட்டி இருக்குது. அபாஸ் வந்து ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டர், எல்லா பிளேஸ்லேருந்து வேலை வாங்கிடுவார், அவர் பார்த்தாலே பயமாக இருக்கும், நல்லா விளையாட வச்சுருவார் டீமை. பார்த்து அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, டச் லைனில் எப்போதுமே ஒரு சண்டைக்கோழி மாதிரி தான் இருப்பார், நம்ம வனிதா மாதிரி இருப்பார் அப்படி சொல்லலாம்.
பட் வந்து ஹி கெட்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த டீம் ஹி ஹஸ் வன் தி ஐ லீக் ஐஎஸ்எல் ட்வைஸ் அதையும் பார்க்கணும் ரஃபேல் சில்வா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க லெட்ஸ் வெயிட் நீங்கள் சென்னையின் ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நம்ம டீம் யாராவது வருவாங்களா ரஃபேல் சில்வா வருவாரா பேட்ரோ மான்சி வருவாரா தாமஸ் நேசி வருவாரா இதெல்லாம் லெட்ஸ் வெயிட் நம்ம அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம கோல் பிஸ்டில் ரூமர்ஸ் சொல்கிறதே இல்லை ஏன்னா அது டைம் வேஸ்ட் நிறைய நம்ம அந்த கோச் இந்த கோச்சும் சொல்லிட்டு இருந்தோம் ஷாபா லாஸ்லோ எங்கேருந்து வந்தாருனே தெரியாது அதனால் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எங்கெங்கேயோ தேடி போய் இது நியூஸ் உண்மையாக இருக்குமா சென்னை எஃப்சியோட ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க இவர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு அவர் இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அது டைம் வேஸ்ட் இது ஏன்னா நிறைய ரூமர்ஸை ஏஜென்ட்ஸே ஃப்ளோட் பண்ணுவாங்க இந்த இந்த கோச் வந்து இந்த டீமுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து அந்த டீமுக்குன்னு ஏன்னா அவங்களோட கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அதுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் அதை கலெக்ட் விடுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க வெயிட் பண்ணலாம் அதான் ஆரம்பிக்கும் போது நவம்பர் 20th ஐஎஸ்எல்லே ஆரம்பிக்கும் போது நம்ம ஏன் அவசரப்படணும் ஒரு சீசன்லாம் விளையாடலிங்க அபாஸ் ரெண்டு சீசன் கலக்கியிருக்காரு ஒரே கோச் தான் வந்து ஐஎஸ்எல் ரெண்டு முறை டைட்டில் வாங்கியிருக்காரு ஒவ்வொரு சீசனும் டைட்டில் வாங்க முடியும் ஏன் எஃப்சி புனேவோட பர்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்குறாரு ஓகே தட்ஸ் அபவுட் இட் வேற என்ன இருக்கு டீம் வந்து இந்த மாதம் 20th கூட சப்மிட் பண்ணணும் அந்த இதை சொல்லியிருந்தாங்க அக்டோபர் 18th எதுக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸில் எனக்கு டவுட் தாங்க அந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் யாரும் வரல ஆமாம் ஏஷியன் பிளேயர் வேணும் மிட்ஃபீல்டில் தேவையில்லை சவுந்தரராஜன் மகாதேவன் மேபி விங்கராக வேணும் ஐ மீன் வி கேன் ஈவன் கோ ஃபார் ஃபார்வர்ட்ஸ் நல்ல ஃபார்வர்ட்ஸ் இருந்தாங்கன்னா தாய்லாண்டில் ஈவன் இந்தோனேஷியா அங்கே கூட சைன் பண்ணலாம் தப்பு கிடையாது நிறைய பேர் வந்து இல்லை யூரோப்பியன் பிளேயர்ஸ் போகிறாங்க நம்ம வந்து பெரிய லெவலில் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் சைன் பண்ணலாம் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் விளையாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சென்னை லீக்லேயே விளையாடிருக்காங்க 70s வந்து டேவிட் வில்லியம்ஸ் ஒரு பிளேயர் வந்து இங்கே விளையாடிருக்காரு விம்கோ டீமுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் கிடச்சா அவங்களும் சைன் பண்ணலாம் பட் அவங்க வந்து யூரோப்பில் உள்ள லீக்கில் விளையாடிருக்க மாட்டாங்கல்ல அதனால் இந்த ஐஎஸ்எல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்கள சைன் பண்ணுறதுல ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸாக இருந்தால் அக்பச்சே மாதிரி அங்கே இங்கிலாண்டில் ஃப்ரான்ஸில் விளையாடிருக்கணும் டைரெக்டாக இங்கே வந்தாங்கன்னா அவங்க வந்து ஐ லீக்ல அல்லது லோவர் டிவிஷன் லோக்கல் டிவிஷன் தான் லோக்கல் லீக்ஸ் தான் விளையாட முடியும் அப்புறம் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா பெங்களூர் எஃப்சி ரேஞ்சர்ஸ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை தாப்பா கேன் நாட் பிளே அஸ் அ ஃபார்வர்டுங்க ஹீ கேன் ஸ்கோர் எங்க லாஸ்ட் சீசன் ஒரே கோல் தான் அடிச்சாரு அவர் எப்படி ஃபார்வர்ட் ஆட முடியும் அந்த கோல் ஸ்கோரிங் மிட்ஃபீல்டராகவே ஒருத்தனுடைய கேமை மாற்றணும் ஷேர் பண்ணிட்டா பற்றி சொல்கிறேன் அடுத்த மாதிரி படிச்சுட்டு சொல்கிறேன் எனக்கு நிறைய தெரியல அவரை பற்றி ஓகே ரிசர்வ் ராஸ்டரில் இருக்காரு எஸ் சிவசக்தி இருக்காரு பட் அங்கேருந்து ட்ராப் பண்ணுவாங்களா சீனியர் டீம்னு தெரியல முத்துருந்தோம் ஐஎஸ்எல் பிஸ் ஐஎஸ்எல் சீசன் தான் நடத்த முடியும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு அதனால ஐபிஎல் தான் நடத்த முடியும் எது சீசனோ எது ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் தாமஸ் நேசி தெரியல லெட்ஸ் வெயிட் நம்ம டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் ரூமர்ஸ் சைகாணி வேணுமா சைகாணி வேண்டாம் வேற என்ன கேள்வி கேட்குறீங்க ரெண்டு ரைட் விங்கர் ஒரு ஃபார்வர்ட் பத்தாது ரெண்டு ஃபார்வர்டு ஒரு ரைட் விங்கர் வேணும் மூணு ஃபார்வர்ட் இருந்தாலும் பரவாயில்ல ரைட் விங்கர் கூட வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈவன் தாப்பா கேன் ஸ்டார்ட் அந்த விங் வேணும்னா ஓகே இகோர் ஆங்கிலோ நல்ல பிளேயர் டெஃபினட்டாக நல்ல பிளேயர் ஐ சா ஹிஸ் வீடியோஸ் ஃபேன்டாஸ்டிக் பிளேயர் ஐ திங்க் ஈவன் பெட்டர் தென் கோரோ ஹீ கேன் பிளே வெல் இகோர் வந்து ஐ திங்க் போலீஸ் லீக்ல விளையாடிருக்காரு நினைக்கிறேன் சூப்பர் பிளேயர் ஐ லைக் இம் மரியோ ஃபோன்டன் எல்லாம் தெரியல நோ 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 டைம் ஃபார் ரூமர்ஸ் யா சிஎஸ்கே ரிவ்யூ இருக்குது நாளைக்கு 2 மணிக்கு வித்யுத் சௌரமகிருஷ்ணனோட நம்மளோட யூடியூப் சேனலில் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ இருக்குது சண்டே இன்னைக்கு ரிவ்யூ இருக்குது நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நீ உங்களை யாராவது அப்ளை பண்ணதுன்னா பண்ணுங்கள் நான் இடம் இருந்ததுன்னா சொல்கிறேன் நோ கேரண்டி ரிவ்யூக்கு முடிஞ்சு போச்சு ரிவ்யூக்கு ஸ்லாட் இருக்கான்னு பார்ப்போம் வேறு ஒருத்தர் வேணால் எடுக்கலாம் மேபி நீங்கள் அடுத்த மேட்ச்க்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிவ்யூ சிஎஸ்கே ரிவ்யூக்கு நாட் திஸ் ஆர்சிபி மேட்ச் அதுக்கு அடுத்த மேட்ச் டியூஸ்டே ஒரு மேட்ச் இருக்கு இல்லையா சன்ரைசர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்க்கு அப்ளை பண்ணுங்கள் வெட்னஸ்டே பண்ணுவோம் ரிவ்யூ ப்ரிவ்யூ வந்து அன்னைக்கு மேட்ச் இன்றைக்கே பண்ணலான்னு இருக்கோம் சிஎஃப்சி கோச் இன்டர்வியூ செய்வோம் ஜோடான் சண்டே அப்டேட் வருங்க முகமது இர்ஃபான் ஷோராக வரும் நம்புறேன் ரஃபேல் சில்வா நியூஸ் வந்து உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் குவைட் பாசிபிள் அன்லைக் பெட்ரோ மான்சி ரஃபேல் சில்வா கேன் கம் டு சென்னை எஃப்சி அருமையான பிளேயர் ரைட் ஃபுட்டட் பிளேயர் லெஃப்ட்லேயும் விளையாட முடியுது லெஃப்ட் ஃபுட்டாலே விளையாட முடியுது ஃபேபுலஸாக இருக்க ஒரு வீடியோலாம் பார்த்தேன் ஹீ வில் சக்சீட் நோ டவுட் பிரேசிலை சேர்ந்தவர் கண்ட்ரி வில் பி ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம டீமில் நிறைய பிரேசிலியன் கண்டென்ஜென்ட் இருக்குது ஏற்கனவே 3 பிளேயர் இருக்காங்க மூணோட இன்னும் 4வது பிளேயராக வரலாம் மற்றதெல்லாம் தெரியலீங்க நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா பிளேயரும் போய் கேட்டிங்கன்னு எனக்கு என்ன தெரியும் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி சிஎஃப்சி வர சான்ஸ் இருக்கான்னு தெரியல மறியும்
ஆஹா இல்லை இல்லை நீங்கள் ஃபேப்பி நீங்கள் வேணால் சூசைடை பற்றி சொல்லுங்கள். ஐ டோன்ட் திங்க் இவர் வந்து தாப்பா வந்து கேன் ஸ்ட்ரைட்டவே ஸ்கோர் 10 goals தான் கொஞ்சம் ஓவர். நம்ம பையனாக இருந்தாலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஹூஅமை இருக்குது, ஹூஅமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் கலந்துருக்க 9 மணிக்கு இன்ஸ்டா லைவ் கோல் கியூஸ் இன்ஸ்டா லைவில் ஒரு குவிஸ் நடத்த போகிறோம். ஐபிஎல் சம்மந்தப்பட்ட குவிஸ் நேற்றுக்கு ஹூஅமை நடத்துகிறோம், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடத்த போகிறோம். அதே ஹூஅமை கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லோரும் அதில் வந்து கலந்துருக்க. ஷாபா லஸ்லாவோட எஸ் வில் ட்ரை, வில் ட்ரை அவரோட இன்டர்வியூ பண்ணுங்கிற ஜிங்கிள் பெல் வில் ட்ரை பிளேயர்ஸோடையும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாத்திரா நீங்கள் பார்ப்பீங்களா? மாதம் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா நம்ம சேனலுக்காக? நாங்கள் வந்து இதுமாரி எக்ஸ்க்ளூசிவ் ஐஎஸ்எல் கண்டென்ட்லாம் கொடுத்தோன்னா, பிளேயர் இன்டர்வியூ அதெல்லாம் கிடச்சி உங்களோட உங்களுக்கு கொடுத்தோன்னா நீங்கள் பணம் கட்டி பார்ப்பீங்களா? மாதம் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா குவாலிட்டி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு? அது சொல்லுங்கள், அது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அந்த யோசனை இருக்குது. நோன்ற ரஜினி ராஜா நோனு. யா ஓகே, தேங்க்யூ ஹரீஷ், தேங்க்யூ ரஜினி. காசு எதுவுமே கொடுத்தா எப்படி பார்க்குறது? சினிமா காசு கொடுத்தா பார்க்குறீங்க? ஆ சினிமா போனோம்னா 120 ரூபா கொடுக்குறீங்களா? மொக்கப்படுத்துக்கலாம். ஓகே லெட்ஸி, மெஸ்ஸி வெங்கி பண்ணலான்றாரு, கோகுல் பிரசாந்த் ஓகேன்றாரு, விஷ்ணு சங்கர் தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஜே ஜே போயிட்டாரு, எங்கே போனால் என்னங்க நம்ம டீமில் இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ ரோஷன் பாலாஜி. ஒரு சின்ன லெவலில் அட்லீஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து ப்ரொஃபஷனலாக நடத்துகிறோன்னா வி ஹாவ் டு கெட் சம் அமௌண்ட். அதாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சௌந்தரராஜன் மகாதேவன் சொல்கிறார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்டீவன் ஜோர்டன் ஷோர்ன்றார் பெட்ரோ மான்சி உண்மை இல்லைன்னு தோணுதுங்க, உண்மை இல்லைன்னு தோணுது. எஸ் தட்ஸ் அபவுட் இட். நான் வந்து அப்புறம் வந்து அடுத்த குவிஸுக்கு ரெடி ஆகிறேன். 100 ரூபா ஓகேன்னு இருக்காரு வசந்த், உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், எதுவும் அவசரமாக செய்ய மாட்டோம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. சென்னையை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த சண்டே ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, கன்ஃபர்ம்டு நியூஸ் அதை மட்டும்தான் கொடுப்போம். அவசரப்பட்டு ரூமர்ஸ்லாம் சொல்ல மாட்டோம். சில ரூம்ஸ் எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அம்மா இல்லாமல் கதை சொல்ல மாட்டாருங்க தினேஷ், அம்மா ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல மாட்டார். ஓகே என்ன கேட்குறாரு சௌந்தரராஜ் மகாதேவன் தான் கேட்டிருந்தாரு. ஓகே ஆ ரெண்டு பிரசிலியன் கொண்டு வரலாம், பட் ஒன்று யூரோப்பியன் இருந்தால் பெட்டர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி இருக்கும். ரெண்டு பேரும் பிரசிலியன் ஃபார்வர்ட்ஸ் இல்லாமல் யூரோப்பியன் ஃபார்வர்ட் தான், டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி இருக்கும், அவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறையா யூரோப்பியன் ஃபார்வர்ட்ஸ் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் அமெரிக்கன் ஃபார்வர்ட்ஸும் பெட்டர் தான் முடிப்போம். மெண்டோசாவை மெண்டோசா திரும்பி வந்தால் கூட சூப்பராக தான் இருக்கும். ஓகே தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஜிங்கிள் பெல், அம்மாவை வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாருங்க, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க, எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ண மாட்டார். ஓகே தேங்க்யூ கைஸ். 9 மணிக்கு இன்ஸ்டா லைவ் கோல் குவிஸில் அங்கே வாங்க, அங்கே வந்து ஒரு கேஷ் ப்ரைஸோட ஒரு குவிஸ் வைக்க போகிறோம். இந்த லைவ் செஷன் வந்து ராபி ஃபவுலர் டு ஈஸ்ட் பெங்கால் அது சொல்கிறதுக்காக தான் வந்தோம். 2 வருஷம் கான்டாக்ட் சொல்லியிருக்காரு. அதோட இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் சி சிமெண்ட் ஈஸ்ட் பெங்கால் அல்லது ஸ்போர்ட்டிங் கிளப் ஈஸ்ட் பெங்கால்னு சொல்ல போகிறாங்க, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால்னு. ஏன்னா ஒரு கம்பெனியோட நேமை நீங்கள் வெளிப்படையாக பயன்படுத்த முடியாது ஐஎஸ்எல்ல, அதனால் ஸ்ரீ சிமெண்ட்டுங்கிறதுனால எஸ்சி ஈஸ்ட் பெங்கால்னு சொல்ல போகிறதா. அந்த ஸ்ரீ சிமெண்ட்டோட ஓனர் அண்ணா பங்கூர் சொல்லியிருக்காரு, அவர் தான் இந்த அனௌன்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராபி ஃபோலோரை எஸ் நாங்கள் சைன் பண்ணிட்டோம், பிரிஸ்பேன் ரோட்ல ஏரியில் விளையாடிட்டு இருந்தார் கோச்சா, அவர் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே தட்ஸ் அபவுட் இட். லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல், கீப் வாட்சிங் கோல் கேஸ். உங்களோட சப்போர்ட் தேவை. கேபிஎஃப்ஸை பற்றி பேசுவோம், சீசன் வர வர நிறையா எல்லா டீம்ஸை பற்றியும் பேசுவோம், சென்னை மட்டும் இல்லை எல்லா டீம்ஸை பற்றி பேசுவோம். திஸ் இஸ் டிஎன்ஆர் சைனிங் ஆஃப். பை, லவ் யூ ஆல்.